இந்த கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் கன்வின்ஸ் பண்ண முடியாம போறதுக்கு உண்டான காரணம் யாரையுமே நீங்க கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க புரிய தான் வைக்க முடியும் சி ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் புரிஞ்சு அதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவருக்குள் வாங்கி இயல்பாகவே அவங்க இதை ஏற்றுக்கொள்ளும் போது தான் அது ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களாக அதை செய்ய ஆரம்பிப்பாங்க நாம் இன்னொருத்தரை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய தப்புங்க ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்னுடைய முடிவை என்னங்கிறத சொல்லாமல் ஏன் அந்த முடிவை எடுத்தேன் அந்த முடிவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிற விஷயத்தை இன்னொருத்தருக்கு தெளிவாக புரிய வைக்கணும் இது புரிய வைக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் முடிவு எடுத்து அவன் இப்போவே மாறணும்னு நினைக்கக்கூடாது டோன்ட் வரி அபவுட் ரிசல்ட் எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம இன்னொருத்தர்கிட்ட கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது முடிவு எடுத்துட்டு அவன் இம்மீடியட்டாக என் கூட அவன் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுதான் மிகப்பெரிய தவறு ஃபஸ்ட்டு அவங்க அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க எங்கே இருக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து இயல்பாக அவங்கள ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த புரிதலை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களுடைய இடத்துக்கு வந்துடுவாங்க இதுக்கு இதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன்னு சொல்கிறோம் ஒரு விஷயத்தை நான் எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து அந்த எதிராளி யார்கிட்ட இந்த முடிவை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த கருத்து வேறுபாடு அதை நீங்கள் புரிஞ்சு ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கிட்டு அவங்கள படிப்படியாக நீங்கள் கொண்டு வரணுமே தவிர அவங்கள உடனே மாற்ற பார்க்குறது ரொம்ப ரொம்ப தவறு யூ அண்டர்ஸ்டாண்ட் தெர் இஸ் நோ சச் திங் ஆஸ் கன்வின்சிங் புரிய தான் வைக்க முடியும் அவங்களுக்கு அது புரிஞ்சு அவங்களாக வரும்போது தான் அது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது புரியதான் வைக்க வேண்டும்